தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய தகவல்களை பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே வந்துட்டு ஒருத்தர் ஜோதிடம் வந்து நம்மளோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோதிடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு துல்லியமான பலன் கிடைச்சாலே அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அப்படி தான் துல்லியமான பலன்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள். அவங்க தான் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்திருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சொல்லுங்கள் சார், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நேயர்கள்லாம் வந்து இன்னைக்கு என்னென்ன பரிகாரங்கள் சொல்ல போறாங்க, என்ன விஷயங்கள் வந்துட்டு சார் சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க சார். என்னோட முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம்பவங்கள் பேஸ் பண்ணதுதான். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறாரு, இல்லை இந்த கோயிலுக்கு போனாரு அப்படின்னா அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையே ஒரு வெற்றி நடை பயணத்தை தான் அவங்க மேற்கொண்டிருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு கிரகம் சம்பந்தமா இருக்குமா, இல்லை ஜாதக கட்டம் சம்பந்தமா இருக்கும், எது சம்பந்தமா இருக்கும் சார்? ஜாதகம் கிரகம் எல்லாம் ஒண்ணுதான். சம்பவத்துக்கும் ஜாதகத்துக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது. சம்பவத்துக்கும் ஜாதகத்துக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர், அவர் ஜோதிடம்லாம் பார்க்குறதில்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். ஒரு பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார். அப்போ அவர் அவர் சும்மா ஒரு யதார்த்தமாக ஒரு தடவை இந்த மாதிரி அவர் ஜோதிடம் பார்க்க மாட்டார், யதார்த்தமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். பேசி திருப்பூரில் இருக்கார், நண்பரோட நண்பர் அவர். சார், உங்கள் பேர் இந்த பேர், இந்த பேர்கள் உள்ள கொண்ட மனிதர்கள் மூலமாக தான் உங்களுக்கு ஆதாயம் வரும். ஒரு 10-15 பேர் சொல்கிறேன், இந்த உங்கள் பேருக்கு இந்த இந்த மாதிரி பேர்கள் கொண்ட நபர்களால் தான் உங்களுக்கு ஃபீல்டு அமையும், தொழில் அமையும். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கான்ட்ராக்ட் வேலை செஞ்சிட்ருக்கார். அதாவது எப்படின்னா திருப்பூரில் வந்து சிங்கர்னு சொல்லுவாங்க டெய்லரை. ஓ, அப்படிங்களா? சிங்கர் அப்படின்னு. அதே மாதிரி அந்த பவர் டேப்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து இந்த ஓவர்லாக் மாதிரி ஒரு ஸ்டிச்சிங், அதுக்கு பேர் பவர் டேப்னு பேர். அது டிஷர்ட் தயாரிக்கிறதில்ல. இவர் சிங்கர் கான்ட்ராக்டு. அப்போ சார், நீங்கள் சிங்கர் கான்ட்ராக்டாக இருக்கீங்க, ஒரு கட்டத்தில் நீங்கள் ஜாப் வாங்கி செய்கிற அளவுக்கு டெவலப் ஆயிடுவீங்க ஒரு கட்டத்தில். உங்கள் பேரை வச்சு நான் சொல்கிறேன். இன்னொன்று சாமுத்திரிகா லட்சணம்னு ஒன்று இருக்குது, அவருக்கு மேலே முன்பல்லு கேப்பு. முன்பல்லு யாருக்கு கேப் இருக்கோ அவங்கள விஐபி. முன்பல்லு மேலே யாருக்கு கேப் இருக்கோ அவங்கள விஐபி. 2002 காலகட்டங்களில் 2002 காலகட்டங்களில் கோயம்புத்தூரில் சபோல் மினரல் வாட்டர்னு ஒரு கம்பெனி, ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் அப்படின்னு சொல்லி, அந்த கம்பெனியில் நான் சாதாரண ஒரு டெலிவரி பாய். அப்போ அங்கே நான் ஒர்க் பண்ணுறேன். அப்போ அந்த கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர், அந்த கம்பெனியுடைய ஓனர் திரு உயர்திரு திரு கே எம் செந்தில் ஐயா, அவர் ஃபஸ்ட்டு வர பார்த்தா அவர் ஒரு கமல் மாதிரி இருப்பார்னு வைங்களேன், ரொம்ப பர்சனாலிட்டியாக இருப்பார். அவர் கம்பெனிக்குள்ளே வர பாஸ் வராரு, வரும் போங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு சிரிச்ச முகமாக அப்படி மொபைல் ஃபோன், அன்னைக்கு மொபைல் ஃபோன் பெரிய விஷயம், அப்படி பேசிட்டு வர்றாரு அந்த முன்பல் கேப்பு. நான் என்னைக்கோ படித்த சாமுத்திரிகா லட்சணம் அன்னைக்கு அந்த இது பார்த்துட்டு ஒரு விஐபி. அதுக்கப்புறம் நிறைய அன்பர்கள், நிறைய என்னுடைய அனுபவங்கள்லாம் முன்பல் கேப் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும், ஆனால் அவங்க ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த முன்பல் கேப் இருக்கிறவங்க பூரா விஐபியாக இருக்காங்க. அதே மாதிரி இவருக்கும் முன்பல் கேப். சார், நீங்கள் ஓரளவுக்கு பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குமாரநகர் பகுதி அல்லது 15 வேளம்பாளையம் இந்த பகுதியில் நீங்கள் சொத்து வாங்குவீங்க சார். ஜாதகமெல்லாம் பார்க்கல, வெறும் ஹாரோஸ்கோப், அதோடைய பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கோம். சார், என்ன சார் சொல்கிறீங்கன்னாரு. இது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2011 அந்த 12 அந்த காலகட்டங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். 12-13 அந்த காலகட்டங்கள் இருக்கும். அப்போ 13 உள்ள, சாரி 17க்கு பிறகு தான், 17க்கு பிறகு சொல்கிறேன். சொல்லும் பொழுது அவர் நம்பலை. அவர் என்ன சார் சொல்கிறீங்கன்னாரு. இந்த மாதிரி நபர்கள் உங்களோட பார்ட்னராக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ தான் அந்த பேரியல் கலையை நான் பயன்படுத்த ஆரம்பித்த பொழுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரியே அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நட்பு கிடைக்கிது. அந்த நட்பு மூலமாக தொழிலை துவங்குறாரு. பார்ட்னராக சேர்ந்து ஜாப் ஆர்டர் போட்டு எடுக்கிறாங்க. இவர் சாதாரணமாக ஒரு கான்ட்ராக்டர், லேபர் கான்ட்ராக்டர், சிங்கர் கான்ட்ராக்டர்னா என்னென்னா 20 டெய்லரை கொண்டு வந்து அந்த பீஸை தச்சு கொடுத்தோம்னா அதில் இவருக்கு கமிஷன் கிடைக்கும். இவர் தான் அந்த இவருக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அத்தனை பீஸ் தயாரித்து ப்ரொடக்ட் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவருக்கு அமௌண்ட் கிடைக்கும். இவர் லேபர்களுக்கு சம்பளத்தை பிரித்து கொடுத்துருவார், இவருக்கு ஒரு கமிஷன் வச்சுக்குவார். இப்படி இருந்த ஒரு கடை நிலை ஊழியர் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. இன்றைக்கி ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அதே மாதிரியே குமாரநகர்லேருந்து உள்ளே போகக்கூடிய 15 வேளம்பாளையம் பகுதியில் வச்சுருக்காரு.
திருப்பூர்ல வேளம்பாளையம் 15 வேளம்பாளையம் என்னைக்கே சொன்னது. அப்போ நம்ம சொன்னது என்னைக்கோ ஒருக்கன் அது சம்பவம் நடந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு என்னுடைய நண்பரை கூப்பிட்டு அவர் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கியா அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மையா ஆச்சரியமா தான் சார் இருக்கு. ஏன்னா ஒரு பேரை மட்டுமே வச்சு நம்ம அதை சொல்றோம். இது அதாவது இது இத்தனை மணிக்கு நம்ம அவர்கிட்ட பேசணும், இத்தனை மணிக்கு அவர் நம்மகிட்ட அதை கேட்கணும், அவர் கூட நம்ம எல்லாம் இத்தனை மணிக்கு இருக்கணுங்கிறது ஆல்ரெடி இந்த பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர், அவர் வந்து பாபுன்னு பேர், தேவக்கோட்டைக்கு பக்கத்தில் அவங்க நேட்டிவ். அவர் ஆக்சுவலாக ட்ராவல்ஸ் ஃபீல்டு அது இதுன்னு கோயம்புத்தூரில் வச்சுருந்தவர். அவருடைய கல்யாணத்துக்கு போகிறோம். அதெல்லாம் நம்ம ஆதன் வர்றதுக்கு முன்னாடி அந்த கோவிட் டைம் ஃபஸ்ட்டு அலை முடிஞ்ச ஃபஸ்ட்டு அலைக்கு முன்னாடி கோவிட்டுக்கு முன்னாடி நானும் இன்னொரு நண்பர் யுவராஜுங்கிறவர் ரெண்டு பேரும் காரில் போகிறோம். அங்கே ஒரு நட்பு வட்டம் மெர்ஜ் ஆயிடுறாங்க. அங்கே வந்த இடத்துல கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்கலாம் ஒரு மெர்ஜ் ஆயிடுறாங்க. ரெண்டு பேரும் பஸ்ஸில் வந்தாங்க. சரி வாங்க இவங்க கூட வா காரில் வாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு காரைக்குடி வந்து காரைக்குடியில் வந்து பிள்ளையார்பட்டியில் வந்துட்டு திருப்பி நாங்கள் கோவை மார்க்கத்தில் வர்றோம். வரும்பொழுது அவருடைய பேரை மட்டும் வச்சுக்கிட்டு காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு, சார் நீங்கள் ஜேசிபி ஏதாவது தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு. ஆமாம் சார்னார். கணபதி பகுதியில் இருக்கீங்களா இல்லை சரவணம்பட்டி சைடில் இருக்கீங்களானு. சார் சரவணம்பட்டி ஏரியாவில் தான் சார் ஜேசிபி வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சார் இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று, ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்கன்னாரு. வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டேன். ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்க போகிறீங்க, ஒரு அமௌண்ட் ஒன்று வரும், ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று காசு வரும், கொஞ்சம் கடன் இருக்கும். அவர் பேர் சரவணன். ஆமாம் சரவணன் ஒரு பேர் தென் மாவட்டத்துக்காரர். கடன் அடைக்க போகிறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்க போகிறீங்க, இப்போ வீட்டில் அதான் கன்சியூவ் இருக்காங்களே சார், என் ஒய்ஃப் கன்சியூவ் சார்னார். அவர் அதை அன்றைக்கி ஆச்சரியமாக பார்த்துட்டு அவர் ஒரு யதார்த்தமாக விட்டுட்டார். யதார்த்தமாக அவர் விட்டுட்டார். இந்த சம்பவம் நடந்த பிறகு என்னுடைய நண்பர் யுவராஜுங்கிறவரை போட்டு டார்ச்சரோ டார்ச்சர். ஐயோ அவர் நம்பர் கொடுங்க, அவர் நம்பர் நான் வாங்காம விட்டேன், ஒரு நாள் கூட இருந்தேன், அவர் நம்பரை வாங்காம விட்டுட்டேன், நம்பரை வாங்கி கொடுங்க, அவர் என்ன ஜாதகம் பார்க்கணும். இன்றைக்கு வரைக்கும் அவரை நான் பார்க்கல. அப்போ என்ன அர்த்தம், இது நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. சில பேர் என்னை சொல்லுவாங்க, ஃபோன் எடுத்தால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு 1000 வேலை இருக்குது. ஆர்வக்கோளாறில் ஏதாவது கேட்பாங்க, எங்கேயா மாநாடு எங்கேயா போனால் நம்பரை வாங்கிடுவாங்க. என்னால் பேச முடியாது, நான் அவங்கள்ட்ட மறக்கவும் முடியாது. ஏன்னா நான் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவங்கக்கிட்ட பேச முடியாதுல்ல, அது ஃப்ளோ விட்டு போயிருப்பில்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபோன் பண்ணால் நான் கட் பண்ணி விடுவேன், இல்லைன்னா மியூட் பண்ணி விட்டுருவேன், இல்லைனா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். என்னுடைய இடது கண்ணுக்கும் வலது கண்ணுக்குமே வித்தியாசம் இருக்கும். இடது கண்ணு சுருங்கிருச்சு செல்போன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி. இது பாருங்க, இந்த இடது கண்ணே சுருங்கிருச்சு, அவ்வளோ உஷ்ணம் ஹீட் ஆயிருது. என்ன காலையிலேருந்து பேசிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த அந்த பேர் இந்த பேரலைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இங்கே கொண்டே விட்டுரும். அதே மாதிரி அவருக்கு சம்பவம் கூட நடந்துருச்சு, சொன்னது கூட நடந்துருச்சு. அதுக்கு ஆர்வம் வேணும். முதல்ல நாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். நாம் மைண்டு சரியாக இருந்தால் தான் சொல்ல முடியும். நான் டென்ஷனான எப்படி ஜாதகம் பார்க்க முடியும்? கண்டிப்பாக சுக்கரனுக்கு கண்ணுக்கு செவ்வாய் மாதிரி தெரியும், செவ்வாய் பார்த்தா ராகு மாதிரி தெரியும். ஸோ நம்ம மனம் சம்மந்தப்பட்டது ஜோதிடம். நான் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுவேன், என்கிட்ட எந்த ப்ரெஷரும் என்கிட்ட கொடுக்காதீங்க. என் ஒய்ஃப்கிட்ட நான் பேசுகிறதே ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் கூட இருக்காது. இப்பேன்னு இல்லை, ரொம்ப காலமாகவே. இந்த ஜோதிடத்துறைக்கு வந்தது பிறகு எனி டைம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, நான் திருப்பி என்னன்னு கேட்பேன், என்னமோ சொன்னியே என்னன்னு கேட்பேன். ஏன்னா இதே வேலையாக இருந்தால் தான் நான் செயல்பட முடியும். இதே வேலையாக இருக்கணும், இல்லைன்னா வேற சினிமா டிவிலாம் போனோம்னா சோழி முடிஞ்சு. நான் என்னை மறக்கிறதுனா மூகாம்பிகை ட்ராவலிங் பண்ணுற நேரம் மட்டும்தான். எப்பயாவது எனக்கு பிடிச்ச அந்த மனசுக்கு பிடிச்ச எனக்கு இளையராஜா ஐயா தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது. இசையில் மற்ற இசையெல்லாம் கேட்கவே மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் வந்து வக்கரமான ஒரு இசையாக இருக்குது. ஒரு படம் ஒன்று பார்த்தேன், 3 நாளைக்கு அந்த மியூசிக் மட்டும் தான் காதில் ஓடிட்டுருக்கு. வம்பு வேணி வீட்டில் கூப்பிட்டு போனாங்க, வாங்க எதாவது போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இசையே 3 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த சம்பவங்கள் ஆல்ரெடி நடக்கும். எனக்கே நடந்த சம்பவம், நாங்கள் வந்தது 16/3/2022 சாயந்தரம். நான் அங்கே கோவையிலேருந்து நான் இங்கே வந்தது வந்து இன்டர்சிட்டி, காலையில் இன்டர்சிட்டியில் தான் வர்றேன். வந்து இங்கே வந்து பெரியமேடு பகுதியில் ரூம் போட்டுறேன். ரூம் போட்டு அன்றைக்கி ஈவினிங் இங்கே வர்றேன். ப்ரொடியூசர் அவங்க கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு சார் பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க. வந்தாங்க. வந்தோடனே உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னா உங்கள் பேரை மட்டும் வச்சு அவங்களுக்கு சொல்கிறோம். சொல்லி முடிச்சுட்டு என்ன சார்ன்றாங்க, யாரா இபியில் ஒர்க் பண்ணுறாங்களா ஒவ்வொன்றா அப்படியே கேட்குறேன். ஆமாம் சார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கே ஈவினிங்கே வந்து மாதே சார் அட்மிட் பண்ணுறேன் நினைக்கிறேன், இதே இடத்துல உட்காந்து ஐயா இதில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும்னு. ஆமாம் அப்படின்ட்டார். அப்புறம் மறுநாள் காலையில்
இங்கே வர்றேன். நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு பத்துக்குடையவர் சனி ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபம் தான் சென்னை. சனி வயசில் மூத்தவர், ரைட்டா? அப்போ பெருசுன்னு சொல்லுவோம் நம்ம ஒரு பக்கம், பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே செவ்வாய் சம்மந்தப்படுது. சனி செவ்வாய்ங்கிற ரயில்வே ட்ராக்கு இதெல்லாம். நான் தங்கியிருந்த இடம் பெரிய மேடு, ரயில்வே ட்ராக்கு. சனி பெருசு, செவ்வாய் சனி மேடு பள்ளமான இடம். செவ்வாய் சனி தான் கரடு மேடு, கரடு முரடான ஆட்கள்னு சொல்லுவாங்க. அப்போ பெரிய மேடுங்கிற பகுதி. நான் வந்தது புதன்கிழமை. எனக்கு ரெண்டுக்கும் அஞ்சு கூட ஒரு புதன் ரிஷப லக்னத்துக்கு. பதினொன்றாம் இடத்துல தர்ம கர்மாதிபதியோட நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார். அப்போ சென்னைக்கு வர்றேன், பேசுகிறதுக்காக வர்றேன், மீடியாவில் பேசுகிறதுக்காக இங்கே வர்றேன். வந்தது புதன்கிழமை. எனக்கு குருவும் புதனும் ஒரே டிகிரியில் இருப்பாங்க, எந்த மாறுபாடும் இருக்காது. அப்போ குரு புதனாகவும் புதன் குருவாகவும் வேலை செய்வாங்க. நான் புதன்கிழமை வர்றேன் சாயந்தரம். எனக்கு லக்னப்படி புதன் பதினொன்னில், காலை பொழுதுங்களா ஆறாம் இடம். பதினொன்றாம் இடங்கிறது சாயந்தரத்துக்கு பிறகு, சாயந்தரம் இரவு அந்த பொழுதுலாம் பதினொன்றாம் இடம். ஏழு கட்டம் தேடி வச்சுன்னா மாலை பொழுது. அப்போ மாலை பொழுது தான் நான் இங்கே வர்றேன். சனி செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்வை செய்யும். இங்கே வர்றேன், வந்து இங்கே இப்போ நம்ம ஆதனுடைய ப்ரொடியூசரை பார்க்குறேன், பேசுகிறேன். திருப்பி வியாழக்கிழமை காலையில் ஷூட்டிங் வர்றோம். ஆட்டோவில் வர்றேன். ஆட்டோ ஓட்டுற ஒரு பேர் இன்றைக்கு வரைக்கும் அவர் பேர் முனுசாமி. இங்கே பெரிய மட்டில் தான் இருக்கார். பேர் ஒரு பேர் முனுசாமி, பெரிய மட்டில் இருக்கார். ஸோ அவர் யதார்த்தமாக கூப்பிட்றேன். அவர் வந்து வர்றாரு. வந்தோடனே அப்புறம் அங்கேருந்து பெரிய மட்டிலேருந்து இங்கே வர்றேன். வர்ற வழியில் இங்கே 10 மணிக்கு தான் ஸ்டுடியோ எல்லாம் வருவாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் 10 மணிக்கு வாங்கங்கிற கால் பண்ணுறோம். இங்கே வந்து டிட்டினர் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, எங்கேயா பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு போகலாமா சார்னே? உடனே பக்கத்தில் எம்ஜிஆர் ரோட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. யார்? ஆட்டோ டிரைவர். எனக்கு டக்குன்னு மைண்டு எனக்கு ஓடுது. உடனே அந்த அடுத்த செகண்டு குரு புதனோட வீட்டையும் பார்க்குறாரு, சந்திரனோட வீட்டையும் பார்க்குறாரு. குரு தனுசில் உட்காந்து, இதில் குருவும் புதனும் சேம் டிகிரி. அதே குரு சூரியனையும் பார்க்குறாரு. எனக்கு மேசத்தில் சூரியன் உச்சம், சிம்மத்தில் சந்திரன். அப்போ சூரியன்கிறது ஆதன். ஓகே, அந்த குருவை செவ்வாய் ரிஷபத்தில் உட்காந்து எட்டாம் பார்வையாக பார்க்கும். ரிஷபத்தில் உட்காந்து எட்டாம் பார்வையாக பார்க்கும். அந்த செவ்வாய் சந்திரனையும் பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறேன், என்ன யோசிக்கிறேன்னா, குரு சூரியங்கிற அரசியல் தலைவர் லக்கணப்படி அது 12ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு. 8-12 கூடைய செவ்வாய் சந்திரனை பார்க்குறாங்க. ரிஷபத்தில் உட்காந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குது. 8 கூடையவரும் பார்க்குறாரு. 4-12 தாம்மா கல்லறை, 4-12 தான் கல்லறை. அப்போ 8 கூடையவரும் பார்க்குறாரு. சூரியனும் குரு சூரியனையும் பார்க்குது, சந்திரனையும் பார்க்குது. ரெண்டு வெளிச்ச கிரகத்தை பார்க்குது. ஆதன்கிறதே ஒரு வெளிச்சந்தான், சூரியன் தான். என்ன, ராமச்சந்திரனையுடைய தமிழகத்தில் இனிமேல் ஒரு அழகான மனுஷன் பிறக்க முடியும்? எம்ஜி ராமச்சந்திரனுடைய அவர் மேக்கப் போடாமே அழகுமா அவர். அப்போ எனக்கு தோணுது, ஏன்னா ஒரு அந்த சூரியனுடைய காரகத்துவத்தை நம்ம இயக்கணும், சந்திரனுடைய காரகத்துவத்தையும் இயக்கணும், குரு புதனையும் இயக்கணும். ரெண்டாம் இட வாக்கு எம்ஜிஆர் அவருடைய பேச்சை கேட்க எத்தனை பேர் காத்துக்கிடந்தாங்க. இது வந்த இடத்துல அந்த திங்கிங் போகுது. நான் ஆல்ரெடி எதையும் ஃபிக்ஸ் பண்ணலை, இதெல்லாம் விஷயம் இருக்குது. அப்போ வந்த இடத்துல என்ன பண்ணுறேன், சரி போகலாமே. வாழ்ந்து மறைஞ்ச ஒரு தலைவர் சூரியனுக்கு 12 ஆனால் பேர் புகழ் இருக்குது. குரு தான் புகழ். 3ஆம் இடம் தான் கீர்த்தி. 9ஆம் இடங்கிறது பேர் புகழ். அப்போ எனக்கு 3 கூடைய சந்திரனை குரு பார்க்குறாரு, புதனையும் பார்க்குறாரு. குருவே புதனோட டிகிரியில் 2 பேர் ஒன்றா இருக்காங்க. குருவோட வீட்டில் தான் புதன் இருக்கார். சரி விட்டுடலாம், போயிடலாம், பக்கத்தில் தானே போங்க அப்படின்ட்டு. ஒரு வாழ்ந்த ஒரு தலைவருடைய அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவங்க வாழ்ந்த ஆத்மாவும் அவங்களுடைய ஜாதகமும் நம்மளை செயல்படுத்திடும். அவங்க வாழ்ந்து மறைஞ்சால் கூட அவங்க ஜாதகம் செயல்படுத்தும். இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர் பேரை சொல்லி பிழைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கம்மா? எம்ஜிஆர் படத்தை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? இன்னும் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? அவர் இல்லை, ஆனால் அவர் படத்தை ஓட்டி இன்றைக்கி சம்பாதிக்கிறாங்கல்ல, சேனலில் போட்டு சம்பாதிக்கிறாங்க, எல்லாத்தையும் பேரை சொல்லி சம்பாதிக்கிறாங்க. அவர் உருவாக்கின கட்சி. அப்போ நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. இந்த கிரகம் ஆல்ரெடி இந்த வரத்தோட இந்த இடத்துக்கு, இங்கே இந்த இடத்துக்கு போ. இதை தெரிஞ்சுக்கிட்டால் ஜோசியம் எங்கே வேணால் அவர் சேர்க்கி வைக்கலாம். அப்போ அந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு அது போயிடலாம் அப்படின்னு போய் உண்மையிலேயே அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் வீட்டுக்குள்ளே போனேன். தொட்டு கும்பிட்டு அப்படி உள்ளே போய் அங்கே இருக்க பணியாளர்களுக்கு, அந்த செக்யூரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு, ஐயா அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வர்றேன். ஃபஸ்ட்டு வீடியோ பேரியலை பற்றி. 4ஆம் இடம் தண்ணியா, ரிஷப லக்னத்துக்கு 3 கூடைய சந்திரன் 4 எனக்கு, ரிஷப லக்னத்துக்கு 3 கூடைய சந்திரன் 4 சிம்மத்தில், 8-12 கூடைய செவ்வாய் பார்க்குறாரு, குருவும் புதனும்
ஒரே டிகிரியில் நாலு தான் தண்ணி. அந்த அம்மா பேர் என்ன? நர்மதா. நர்மதை சந்திரன் தான் நர்மதை. அது கூட மாந்தி சேர்ந்துருக்கும் எனக்கு. ஃபஸ்ட்டு அந்த பேரிகளை பற்றி பேசணும், அந்த வீடியோ போடுறோம், பேசி அதாவது அந்த மறுநாளே 17/3/2022 ஷூட்டிங் எடுக்கிறோம், 18ஆம் தேதி அந்த வீடியோ போடுறோம். மறுநாளே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த 8 அப்படிங்கிறத ஒரு தடையை கொடுத்துருது. 3ங்கிறது என்னென்னு ஒத்தப்பட ராசி, 3 கூட 4 அது ரெட்டப்பட ராசியில் இருக்குது. 8 கூடையவர் பார்க்குறாரு, அவரே 11 கூடையவர் குரு ரிஷபலக்கணத்துக்கு. அப்போ ஒரு அட்டமாதிபதி பார்க்குறாரு ஒரு ஒத்தப்படக்காரனை, ரெண்டாவது ரெட்டப்படக்காரனும் பார்வை செய்கிறான். குரு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 8ங்கிறது ரெட்டப்பட, 11ங்கிறது ஒத்தப்பட. முதல்ல போட்ட வீடியோ கிளிக் ஆகலை. அன்றைக்கி அந்த ஷெட்யூல் முடிஞ்சவொடனே அடுத்த செல்ஃபோன் வீடியோவுக்கு அந்த பொண்ணு அவங்களாம் கேள்வி எழுப்பிட்டாங்க, சார் செல்ஃபோன் நம்பர் வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு. சொன்னோடனே ஆமாம்மா சொல்ல முடியும் சொல்லி எனக்கே கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இவ்வளோ லைட்டிங்கு இவ்வளோ ஒரு இடத்துல உட்காரும்போது அம்மா நான் கொஞ்சம் யோசிக்கணுமா அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை சார் நீங்கள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம், நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க, சரியாக வந்தால் போவோம் சார்ன்ட்டாங்க. சொல்ல வந்தோடனே மட மட மடன்னு வந்தேன். திருப்பி கேமராலாம் ரெடி பண்ணி அந்த மெமரி கார்டு அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சீக்கிரம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த அந்த அது நேச்சுரலாக அந்த ஷூட்டு வந்து இறைவன் கொடுத்த வரம் தான். அன்றைக்கி நடந்த ஒரு விஷயமே இன்றைக்கி எனக்கு மக்கள் முன்னாடி நிப்பாட்டி வச்சுருக்கு. அப்போ இதை ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அதை தேடி கண்டுபிடிக்கிற கலை தான் என்னுடைய கலை. அப்போ சம்பவம் இது நடக்க போகுது, இது இது செய்யப்போகுது, இது இது பண்ணப்போகுது. இப்போ உதாரணமாக ஒரு பிராண்டடான ஒரு தென்னகத்தினுடைய தென் மாநிலத்தில் பிராண்டடான ஒரு குளிர்பான நிறுவனம், எங்கள் ஊர் அண்ணாச்சி, தெக்குத்திக்காரங்க எங்கள் ஊருக்காரங்க, எங்கள் ஊராக அவங்க தென் மாவட்டத்துக்காரங்க, எங்கள் ஊர் அது கிடையாது, தென் மாவட்டத்துக்காரங்க. பிராண்டடான ஒரு குளிர்பான நிறுவனம், அவங்க இதே சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்கிறாங்க. அவருடைய ஹாரஸ்கோப் வச்சு சொல்கிறேன், இந்த மாதிரி தயாளன்னு ஒருத்தர் வந்து சொத்து வாங்கிக்குவாங்கன்னு. தயாளன் மணலி, இப்போ மணலி இல்லை அது இந்த ரெட்டிகள்ஸ் தாண்டி ஒரு இடம் மணலி, அந்த ஏரியா சொல்கிறேன் ஐயா, அந்த மாதிரி தயாளன் ஒருத்தர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறாருன்னு. சார் உடனே அப்படி யோசிச்சார். அதுக்கப்புறம் அந்த தயாளன்கிறவர்கிட்ட தீன தயாளன்கிறவர் தான் வாங்கினார். தயாளன் சொன்னேன், அவர் தீன தயாளன் வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம சில பேர்கள் வந்து பாதி தான் வரும், சில பேர்கள் வந்து அது ஆனால் அந்த பேர் உள்ளே வந்துடும், அந்த கிரகம் உள்ளே இழுத்துட்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் சொல்ல முடியும், இதெல்லாம் அனுபவிச்சு தான் சொல்கிறேன். அப்போ பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் நாம் வாழ்கிறோம். நீங்கள் விட்ட சுவாசத்தை இதை சென்னையில் நாளைக்கு இன்னொருத்தர் சுவாசிக்க போகிறாரு. ஒரு காற்று உங்கள் உடம்புக்குள்ளே வந்து திருப்பி இன்னொருத்தருடைய உடலுக்குள்ளே போக போகுது. உங்கள் விட்ட சுவாச நீங்கள் விட்ட சுவாச காற்று 24 நாள் கழித்து ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் சுவாசிக்க போகிறான் உங்களுடைய ஃபிசிக்கல். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, என்ன அலைகள். நான் நேற்று தாப்பா உன்னை நினச்சேன், சொல்லுதம்மா நேற்று தாப்பா நினச்சேன், கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நீ என்கிட்ட வந்து பேசுவேன்னு நான் நினைக்கலப்பா, சொல்லுதமா இல்லையா. அப்போ இந்த ஜோதிடமும் இந்த பிரபஞ்சமும் எல்லாமே இறையாற்றலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இதை கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய ஆற்றலை பிரபஞ்சமும் இறையாற்றலும் என்னுடைய குருமார்களும் கொடுத்த கலையை பயன்படுத்தி சொல்லிகிட்டு இருக்கேன். இது 7ஆம் இடம் தான் துலாம் காலபுருஷனுக்கு. எனக்கு ஏழக்கூடிய லக்னத்துலையா டி நகர், சென்னையினுடைய டி நகர் வந்து 7ஆம் இடம் ரைட்டா. அதில் சனி சிவங்கிற யூனிஃபார்ம் போட்ட பணியாளர்கள், சனி தான் தன்னை தாழ்த்தி அடுத்தவர் உயர்த்துறது. அவர் பேர் முனுசாமி, நான் அவர் பேரை நான் தப்பாக எடுத்து. அதில் பாருங்கள், எனக்கு 2, 5 கூடைய புதனே சனியோட நட்சத்திரத்தில் பிறகு புதன் தான் ஆட்டம், புதன் தான் ஆட்டம். எனக்கு மீனத்தில் புதன் போய் உத்தரட்டாதியில் இருக்கும், புதன் தான் ஆட்டம். ஸோ எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அவர் பெரியமேட்டு பகுதியில் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு. இன்றைக்கி நான் வந்தால் அவரை தான் கூப்பிடுவேன், ஒரு சென்டிமெண்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான். சார் அவரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலில் கூட அவர் தான் வந்து இறக்கி விட்டு போகிறாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு அவருக்கு இன்னும் தெரியாது. ஏதோ ஒரு ஏதோ ஜோசியர் கூட இருக்குது. நான் யார் என்ன இன்றைக்கு வரைக்கும் அவர் என்னுடைய வீடியோவை பார்த்தாரா வச்சாரா எனக்கு தெரியாது. நானும் கேட்டதில்ல. நல்ல மனுஷன் இறங்குவார், அண்ணா அங்கண்ணா அப்படின்வார், நல்லா பேசுவார், நம்ம கொடுக்குறத வாங்கிக்குவார். அந்த மாதிரி மனுஷன் இங்கே இருக்கார். அப்போ இதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அவ்வளோ. சார் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நமக்கு என்ன நடக்குது இதுக்கு காரணம் வந்து பிரபஞ்சம் தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கலாம் சார். நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.